ஹலோ செலக்குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் இயல் ஒன்று கவிதை பேழை துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம படிக்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்ல அறிவு வளர்ந்து நம்ம சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கல்வியே கற்கிறோம். நம்ம என்னதான் கல்வி வந்து நம்ம கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லைன்னா அந்த கல்வியே வந்து வேஸ்ட்டு தான், அதாவது பயனற்று போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். நம்ம பண்போடு நடந்துட்டுனா தான் நம்மளுடைய புகழ் வந்து பல்லாண்டு நிலைச்சிருக்கும். எப்பவுமே தமிழர்களுடைய பண்பு வந்து உலக அளவில் பேசப்படுறது. அதோடு சேர்ந்து நீங்கள் நல்லா படிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரும் செல்லக்குட்டீஸ். இப்போ பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரனார் அப்படின்றவர் ரொம்ப அழகான ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க. நம்ம அந்த பாடலை வந்து பார்க்கலாம் வாங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றா கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லாத கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கல்ல. இவர் என்ன இந்த கவிதையில் சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, நாம் நூல்களை கற்றதோடு இருந்துடக்கூடாது, கற்றதன் பயனையும் மறந்துடக்கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியோர்களின் அறிவுரைகளை மீறவே கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின் படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற்றிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ அரிய கருத்துக்களெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா செல்லக்குட்டீஸ். நம்ம படிக்கிற கல்வி வந்து நம்மளையும் சரி, நம்ம வீட்டையும் சரி, நம்ம மாநிலத்தையும் சரி, நம்ம நாட்டையும் சரி, இந்த உலகத்தையும் சரி, பெரிய அளவில் மாறுதல் தரக்கூடிய வகையில் நீங்கள் என்ன பண்ணணும், வளரணும் அப்படின்றது தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருடைய மேலான அறிவுரைகள். அவர் சொல்கிறார் இல்லையா, பெரியவர்களின் அறிவுரைகளை மீறக்கூடாது, வம்பு செய்கிற பழக்கம் இருந்தால் அதை மாற்றிக்கிட்டு நீங்கள் எப்படி இருக்கணும், நல்ல பிள்ளைகளாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிமணியாக சொல்லிட்டு போயிருக்கார். ஓகேவா செல்லக்குட்டீஸ், இதே போல் நீங்களும் நடந்து வாழ்க்கையில் பெரிய பெரிய நிலைகளை அடைஞ்சு நல்ல உயர்ந்த பதவிகளெல்லாம் அடையணும்ன்ட்டு இந்த சங்கீதா தமிழ் டீச்சரோட ஆசை. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மாதிரி ஆவீங்க. ஓகேவா செல்லக்குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.